सर्ववेदांत सिद्धांत सर्ववेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोचरम तमगोचरम गोविंदम परमानंदम गोविंदम परमानंदम सद्गुरुम प्रणतोस्म्यहम् सद्गुरुम प्रणतोस्म्यहम् दुर्लभम त्रयमेवैतत् दुर्लभम त्रयमेवैतत् देवानुग्रह हेतुकम् देवानुग्रह हेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुष संश्रयः महापुरुष संश्रयः 190 பேஜ் நம்பர் 190 ஸ்லோகம் 312-313 312-313 कार्य प्रवर्धनात् बीज कार्य प्रवर्धना बीज प्रवृद्धि परिदृश्यते प्रवृद्धि परिदृश्यते कार्यनाशात् बीजनाशः कार्यनाशात् बीजनाशः तस्मात् कार्यं निरोधये तस्मात् कार्यं निरोधये वासना वृद्धितः कार्यम् वासना वृद्धितः कार्यम् कार्यवृद्ध्या च वासना कार्यवृद्ध्या च वासना वर्धते सर्वथा पुंसः वर्धते सर्वथा पुंसः संसारो न निवर्तते संसारो न निवर्तते மோக்ஷம் ஞானம் அப்படிங்கிறது நம்ம வந்து பேசிட்டு வரக்கூடிய விஷயம். இந்த பயணமானது முழுமையாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான எண்ணங்களை தவறான அறிவுகளை நீக்கக்கூடிய விஷயமாகிறது. புதுசாக அடைய வேண்டியது எதுவும் இல்லை. நான்கிறது வந்து எங்கேயும் போய் அடைய வேண்டாம். நான்கிற விஷயத்தோடைய சொல்லுடைய அந்த தாத்பரியம் என்ன, அதோடைய பரமார்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிறது சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேனோ அது தவறா இருக்கிறதுனால அதை நீக்கப்படுகிறது. அப்போ முதல் ஸ்டெப்பாக அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படும். அஜ்ஞானத்தை நீக்கிறோம். அந்த அஜ்ஞானத்தை நீக்கின பிறகு ஞானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் சம்சயமாக அந்த கரணத்தில் ஏற்படுறதோ அந்த சம்சய நிவர்த்தி ஏற்படுறது. புரியுதா? அந்த சம்சயம் நிவர்த்தி ஆன பிறகு கடைசியா எதை நீக்கிறோம் அப்படின்னா இந்த சம்ஸ்காரம். எது இந்த ஞானத்துக்கு விபரீதமான என்ன சம்ஸ்காரமோ என்ன வாசனாவோ அதை நீக்கிறோம். அப்ப என்ன ஆயிடுறது? ஞானம் கை கூடுறது, ஞான பலனும் கை கூடுறது. அப்போ இந்த மோக்ஷம் அப்படிங்கிற விஷயம் அகம் பூர்ணகா நான் பிரம்மானந்த ஸ்வரூபா அப்படிங்கிற அறிவு எப்ப பரிபூர்ணமா நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரி எப்ப ஆகிறது அப்படின்னா எப்ப வந்து சிரவண மனன நிதித்தியாசனத்தை நம்ம முழுமையாக பண்ணி முடிக்கிறோமோ. போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரப்போர்ஷன்ல இருக்கும். அதே நேரத்துல சிரவணம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு காலத்துல மன்னனம் அப்புறம் ஒரு காலத்துல நிதித்தியாசனம் அப்படின்னு லீனியரா கட் கட் அப்படி பண்ணி கிடையாது. இவ்வளவு வருஷம் இது, இவ்வளவு அதுக்கப்புறம் இது. நம்ம என்ன பிளஸ் டூ வந்து கிராஜுவேஷன், அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன், அப்புறம் வந்து பிஹெச்டி அப்படிலாம் நமக்கு கேட்டு பழக்கம், நேச்சுரலா அந்த சிஸ்டத்துல இருந்து பழக்கம். ஆனா இங்க எப்படி சிரவணம் மன்னனம் நிதித்தியாசனம் சொன்னோம்னா நேச்சுரலா வந்து நம்மளுடைய ஐடியா எப்படி போகும், ஃபர்ஸ்ட் சிரவணம் பண்ணணும், நிதி அப்புறம் மனநம் பண்ணணும், அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணணும். அப்ப இது எவ்வளவு பண்ணணும், அது எவ்வளவு நாள் பண்ணணும், அது எவ்வளவு நாள் பண்ணணும், இப்ப நிதித்தியாசனம் இல்ல அப்புறம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி அதே பேட்டர்ன்ல நம்ம நேச்சுரலா போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது. ஆனா இங்க எப்படின்னாக்க எப்ப சிரவணம் நடக்கிறதோ அப்பவே
மனநமும் நிதித்தியாசனமும் சைக்கிளிக்கா கூடவே நடக்கும். ஆனா எது பிரதானமா இருக்கு? முதல்ல சிரவண பிரதானமா இருக்கும், அப்புறம் மனன பிரதானமா இருக்கும், அப்புறம் நிதித்தியாசன பிரதானமா இருக்கும். புரியுது இல்லையா? அப்போ எல்லா நேரத்திலும் எல்லாமே நடக்கும், ஆனா ஒன்னொன்னுடைய அளவுகோலானது மாறுதல், அது மாறிண்டே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயமானது என்ன? நிதித்தியாசனம். இப்போ ஞானம், ஞான பலத்தை முழுமையாக எனக்கு அவைலபிளா ஏற்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமானது நிதித்தியாசனத்துல பண்ணப்படுறது. இப்போ ஞான பலத்துக்கு எது தடையாக இருக்கிறதோ, எதை வாசனான்னு சொன்னோமோ, அந்த வாசனாவை முழுமையாக அல்லது அதோடைய பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு க்ஷயம் பண்றது, அதுதான் விபரீத பாவனைன்னு சொன்னோம். அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவது, அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் நமக்கு நிதித்தியாசன பயிற்சியில கொடுக்குறது. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நேச்சுரலா வந்து அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து அதை பத்தி சிந்தனை பண்ணி, அதை பத்தி பேசி, அதை பத்தியே கேட்டு, அப்போ முழுமையாக அந்த கர்ணத்தை அறிவு விஷயத்தில் அல்லது என்னுடைய சொரூப அனுசந்தானம், என்னுடைய சொரூப விஷயத்தில் மீண்டும் மீண்டும் அதில் மனசை அந்த கர்ணத்தை அதே விஷயத்தில் ஈடுபடுத்துவது ஆத்ம தியானம் அல்லது நிதித்தியாசனம்னு சொல்லப்படுறது. சரியா? அப்போ இதுல வந்து எப்படின்னாக்க, தேவைப்பட்டதுன்னா என்ன, தனியா போய் ஆசிரமம் மாறி அதற்கான பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, சந்நியாசம் எடுத்துட்டு இத பண்ணலாம், நாட் கம்பல்சரி. அப்படி இல்லையா, நம்ம நேச்சுரலாவே எந்த ஆசிரமத்துல இருக்கோமோ அதுல இருந்துட்டு, ஆனா மேக்சிமம் அதுல வந்து ஏற்படக்கூடிய எல்லா விதமான விவகாரத்தை மேக்சிமம் கம்மி பண்ணிட்டு, ப்ரையாரிட்டி இதுக்கு அதிகமா டைம் கொடுத்து, மினிமம் என்ன கர்மாவோ அதற்கான ஈடுபடலாம், அதுக்கும் அனுமதி உண்டு. ஸோ நம்மத்துல வந்து வர்ணாசிரம ஆசிரம தர்மம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வானப்பிரஸ்த சந்நியாசி. புரியுதா? அப்படி நம்ம வந்து இதற்கான என்ன பண்ணணும்னா, டெடிக்கேட்டடா குவாலிட்டி டைம் இதற்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். புரியுது இல்லையா? அப்போ இங்க அப்போ நேச்சுரலா என்ன ஆகுறது, ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது, ஒரு ஒரு விவகாரத்துல ஈடுபடும் போது ரொம்ப அலர்ட்டா நம்ம பண்ண வேண்டியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம கவனக்குறைவா இருந்துட்டோமே ஆனால் நேச்சுரலா என்ன ஆயிடுறது, அகங்கார வாசனாவானது பலம் கொண்டு ஆதிக்கம் கொண்டு நேச்சுரலா அதோடைய எஃபெக்டை காட்ட ஆரம்பிச்சிருது அப்படின்னு பார்த்தோம். வர்த்ததே சர்வதா பும்சா சம்சார நிவர்த்ததே ந நிவர்த்ததே. அப்போ எப்பெல்லாம் வந்து அகங்காரம் மமக்காரம் இந்த வாசனையானது அதிகமாக, இதோடைய வீரியம் அதிகமாக எப்போ ஆகிறதோ, அப்போ நேச்சுரலா என்ன ஆயிடுறது, சம்சாரம். அப்போ வந்து அப்ப எல்லாமே வந்து சம்சாரமானது மீண்டும் நமக்கு அனுபவத்துல இருக்கிறது. புரியுறதா? அப்போ அதனால என்ன பண்ண சொல்ற அப்படின்னா, இந்த அகங்காரத்தை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எது எது நமக்கு மினிமமா தேவையோ, எவ்வளோ எவ்வளோ நமக்கு வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர. அப்போ ஒரு அஜ்ஞானியான் அஜ்ஞானிக்கு என்ன, அஜ்ஞானிக்கு வந்து இந்த அகங்காரமானது அது சம்சாரம். ஆனா ஒரு சிரவண மனநம் இந்த ஞானியானவனுக்கு அல்லது இந்த நிதித்தியாசனம் பண்றக்கூடியவனுக்கு இந்த அகங்கார வாசனா சம்சார அனுபவத்தை தூண்டுகிறது அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சரியா? அப்போ இந்த வாசனாவை, அகங்கார வாசனாவையும் நம்ம க்ஷீணம் பண்ணணும், க்ஷயம் பண்ணணும். பண்ணிட்டு அந்த அப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம மேக்சிமம் ஈடுபடணும் அப்படிங்கிறது வந்து இங்க திருப்பி திருப்பி வலியுறுத்துற மாதிரி ஆகுது. அப்போ வாசனா விருத்திதக காரியம். அப்போ அந்த முன்னூத்தி 12-13 என்ன எம்பசைஸ் பண்றாரு அப்படின்னாக்க, இந்த அகங்கார வாசனா மமக்கார வாசனாவானது எதனால் வீரியம் கொள்றது, எதனால் அதோடைய ஆதிக்கம் அதிகமா ஆகிறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காரணம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு என்னது, ஒண்ணு வந்து விஷய அனுச்சிந்தனம். விஷய அனுச்சிந்தனம்ங்கிறது வந்து எதுல இருக்கு, 310 சொல்றோம்.
விஷய அனுசிந்தனம், விஷய அனுசிந்தையா அப்படிங்கிறார். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது என்னதா? காரியம் பிரவர்த்தா அப்படிங்கிறார். அப்போ ஒன்னு வந்து இன்டர்னல் விஷயமா இருக்கிறது, ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் விஷயமா இருக்கு. அப்ப நிதித்தியாசனம் பண்றக்கூடிய காலத்துல இங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, கடந்த காலத்தை பத்தி, வருங்காலத்தை பத்தி, இல்ல இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை பத்தி எவ்வளவோ விஷயம் இருக்கும், புரியுதா? அப்போ அதோடைய அந்த எண்ணங்கள், அந்த அந்த அதுல அந்த இருக்க விவகாரத்துல அதிகமாக அல்லது அதையே அதையே நினைப்பாக இருந்து, அதை பத்தியே கவலைப்பட்டு, அதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு, வேற எதற்கும் நேரம் இல்லாத அளவுக்கு மனதை அதிலேயே ஈடுபடுத்தினோமே ஆனால் அது என்ன ஆயிடுறது? விஷய சிந்தனா இல்லையிறது விஷய அனுசிந்தனா ஆயிடுறது. அனுசிந்தன என்ன? அப்சஷன், அதே நினைப்பா இருக்கிறது, அதே நினைப்பா இருக்கிறது. அப்படி பண்ணினோமே ஆனால் என்ன ஆயிடுறது? நேச்சுரலா பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனின்னு எந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் எண்ணி பார்க்க சொன்னாரோ அதற்கு நேரமோ அவகாசமோ இல்லாம போயிடுறது, புரியுறதா? அதனால எவ்வளவு எந்த விஷயத்துக்கு எவ்வளவு சிந்தனை பண்ணணும், சிந்தனை பண்ணலாம், அதை பத்தி அதற்கான நேரம் கொடுத்து, அதற்கான எவ்வளவு சிந்தனை பண்ணணுமோ, எவ்வளவு யோசிக்கணுமோ, எவ்வளவு பிளானிங் தேவையோ அதை பண்ணிடலாம். ஆனா தேவையில்லாம ஜெனரேட் பண்ணி, உற்பத்தி பண்ணி, கல்பனை பண்ணி, இது அப்படி ஆயிடுவோம், இது அப்படி ஆனா என்ன பண்றது, இது பண்ணனா என்ன பண்ணும், அதை பண்ணினா என்ன பண்ணும் அப்படின்னு, என்ன ஃபேன் மாதிரி, சைக்கிள் மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா அடிக்காம, என்ன அதிகமாக அதை பத்தி கவலைப்படாம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு மனசை வந்து அதிகமா இந்த படிச்ச சப்ஜெக்ட்ல ஈடுபடுத்தணும். அப்படி பண்ணினோமே ஆனால் அடைந்த ஞானத்துடைய பிரயோஜனம் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான ஐடியா சொல்றாரு, புரியுதா? அதே நேரத்தில் அப்போ விஷய இது மனசுக்குள்ள பண்றது. ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன காரியம் கிரியா, கிரியா அப்படின்னு சொல்றாரு. கிரியா அப்படின்னா என்ன? கர்மா, புரியுதா? அப்போ எல்லா விதமான செயல்பாடு, எக்ஸ்டர்னலா நம்ம ஈடுபடக்கூடிய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ், புரியுதா? அதுக்கு அழகான ஒரு வார்த்தை இருக்கு, கிரியா நிவர்த்தத்துவம், நிரத்தத்துவம், புரியுதா? ஒண்ணு வந்து மனசுல சிந்தனை பண்றது, அனுசிந்தனை கவலைப்படுறது, இன்னொன்னு வந்து நிறைய கர்மங்கள்ல நிறைய செயல்ல ஈடுபடுறது. அப்போ நம்ம செயல்ல ஈடுபட்டா என்ன ஆகும் இல்லையா? செயல்ல ஈடுபட்டோம்னா என்ன ஆயிடுறது? அதுல என்ன பண்ணணும், இதை எப்படி பண்ணணும், எவ்வளவு நேரத்துல பண்ணணும், இன்னும் எப்படி அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் நம்மளுடைய என்டையர் மைண்டு, பாடி, எல்லா விதமான விஷயம் எல்லாம் அந்த கர்மத்தின் மேல் ஃபோக்கஸ் இருக்கிறது. அந்த கர்மத்துல அடுத்தடுத்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற, என்ன கர்மத்திற்கு என்னெல்லாம் உந்துதல் வேணுமோ அது அதிகமா இருக்கும். அப்போ அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஆக்ஷன் நேச்சுரலா என்ன ஆயிடுறது? பிசிக்கலா மட்டும் இல்லாமல் மென்டலாவும் அதோடைய எஃபெக்ட், டாமினன்ஸ் அதோட அப்படி இருக்கிறது. அப்போ நிதித்தியாசன காலத்தில் அதிகமான கர்மங்களில் ஈடுபட்டோமே ஆனால் என்ன ஆயிடும் அப்படின்னா, அது அகங்கார வாசனாவை புஷ்டி பண்ணுகிறது. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன், இப்பவே நான் எதுவும் பண்ணல அப்படிங்கறத தவறா முடிவு பண்ணிடக்கூடாது, புரியுதா? அப்போ என்ன இது நிதித்தியாசன காலத்தில் யாரு வந்து சிரவண மன்னனத்தில் நன்கு பண்ணி முடித்த பிறகு நிதித்தியாசனத்துக்காக கர்மத்திலேருந்து விட்ரா பண்ணி நிதித்தியாசனத்துக்காக நேரம் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ அதே நேரத்தில் அப்படி பண்ணவில்லை என்றால், அப்படி கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்காமல், அதுல இருந்து விட்ரா பண்ணாமல் முழுமையா நிதித்தியாசனத்துக்கு ஈடுபடவில்லை என்றால் நேச்சுரலா என்ன ஆயிடுறது? அகங்கார வாசனாவானது அந்த பும்சா அப்படிப்பட்ட சாதகனுக்கு அதிகமாயிடுறது. அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்?
சம்சாரம் ந நிவர்த்ததே, சம்சாரா ந நிவர்த்ததே. இப்போ எந்த ஞானத்தை அடைந்தாலும் அந்த சம்சாரம் அதோடைய ஞானத்தோடைய பிரயோஜனம் எந்த சம்சாரம் அனுபவத்திலையும் இல்லாமல் இருக்குமோ அது பிரயோஜனம் ஏற்படாது அப்படிங்கிறத வந்து சொல்றார். அப்போ என்ன எதெல்லாம் நமக்கு இந்த ஞான பலத்துக்கு தடையாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை மேனேஜ் பண்ணணும், அதை ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து நீக்கி கொண்டே வர வேண்டும். புரியுறது இல்லையா? அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க விட்ரா பண்ணினோம்னா ஒண்ணு வந்து நம்ம டோட்டலா ஈடுபடுவோம், இல்லைன்னா டோட்டலா விட்டுடுவோம். புரியுறதா? அப்படி இல்லாம இங்க பேலன்ஸ்டா பண்ண வேண்டியிருக்கு. பேசிக்கா சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்கிறது, நம்மளை சுத்தி நம்ம நேச்சுரலா வந்து ஒரு 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 அமைப்புல நம்ம இருப்போம், அங்க நம்ம பண்ண வேண்டியது நேச்சுரலா வந்து டியூட்டி சில இதெல்லாம் மினிமமா இருக்கும், அதை மினிமமா கண்டிப்பா பண்ணணும். அதே நேரத்துல எதுவுமே பண்ண போறது இல்லைன்னு இர்ரெஸ்பான்சிபிளா ஆகிறதும் இல்லை. புரியுறதா? ஆனா எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் பண்ணிட்டு அகங்காரத்தை ஒரு செக்ல வச்சுட்டு நம்ம பண்ணணும். புரியுறதா? ஆவனா நம்ம எவ்வளவு அளவுக்கு பண்ணணும்ங்கிறது நம்ம பர்சனலா ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கனா ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரம் டிஃப்ரெண்ட். அப்போ ஆனா எல்லாத்துக்கும் என்ன, எல்லாருக்கும் என்ன காமன் அப்படின்னா இந்த அறிவு காமன். எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி திருப்பி இந்த அறிவை எண்ணிப்பார், இந்த அறிவை கொண்டு வந்து பார், இதையே வந்து திருப்பி திருப்பி சிந்தனை பண்ணி அகம் அசங்கா, அகம் நித்யா, அகம் சத்யா, அயம் அகம் சைத்தன்யா அப்படிங்கிற விஷயத்த மீண்டும் மீண்டும் கொண்டு வரதுனால இந்த அகங்கார மமக்கார அகம் மம என்கிற வாசனையானது தவிர்க்கப்படுகிறது, அகம் மம என்கிற வாசனையானது க்ஷீணமாக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ 314 அதே விஷயத்த கன்க்ளூட் பண்றோம். சம்சார பந்த விச்சித்யை, சம்சார பந்த விச்சித்யை தத்வயம் ப்ரதஹேத்யதிஹி, தத்வயம் ப்ரதஹேத்யதிஹி வாசனா வ்ருத்திரேதாப்யாம், வாசனா வ்ருத்திரேதாப்யாம் சிந்தயா க்ரியயா பஹிஹி, அகங்காரம் புஷ்டி ஆகிறதுக்கு அகங்காரத்துடைய அகங்கார அகங்காரம் சொன்ன அகங்கார வாசனையானது என்ன, அது புஷ்டி ஆகிறதுக்கும் அது வந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாகிறதுக்கும் இரண்டு காரணங்கள். ஒன்று வந்து விஷய அனுசிந்தனம், இரண்டாவது வியாபார அல்லது கிரிய நிர தத்துவம். புரியுறதா? சரி. அப்போ நேச்சுரலா என்ன ஆயிடுறது, கர்மால ஈடுபட்டு அதிலேயே உழண்டு போயிடுறது, அல்லது பல விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிண்டு அந்த சிந்தனையிலேயே அப்படியே இருந்து போயிடுறது, அது வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோ, என்ன அப்படி இருக்காது. அப்படி அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க, தத்வயம் யதிஹி பிரதஹேத, அப்படிப்பட்ட சாதகன் எதிகி, எதிகினா யாரு டெடிக்கேட்டடோ கமிட்டடோ இதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவனோ, நிதித்யாசகா இதிஹர்த்தா. அப்போ அப்படிப்பட்டவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த சம்சார விஷயத்தில் எதனால் இந்த அகங்கார வாசனாவானது புஷ்டியாகி இந்த சம்சார வாசனாவை கொண்டு வர்த்துக்கிறதோ அதை என்ன பண்ணணும், பிரதஹேத, அது அப்படியே பொசுக்கிடணும், எரிச்சிடணும். தது துவயம், தது துவயம்னா என்ன, இவை இவை இரண்டும், எந்த இரண்டும், விஷய அனுசிந்தனம் அப்புறம் கிரியா. புரியுறதா? அதை என்ன பொசுக்கி விடணும், எரித்து விடணும், பிரதஹேத அல்லது அதை முழுமையாக நீக்கி விடணும். புரியுறதா? அப்படி பண்றதுனால சம்சார பந்தா விசித்யைஹி. புரியுறதா? எது சம்சார பந்தனம், விஷய அனுசிந்தனம், காரிய பிரவருத்தி, இவை இரண்டவற்றையும் இவை இரண்டத்தையும் மேனேஜ் பண்றது மூலியமா அல்லது இவை ரெண்டத்தையும் கட்டுப்பாட்டுல வைக்கிறது மூலியமா இந்த இந்த எதை இது ரெண்டும் எது சம்சார பந்தத்தை கொடுக்குகிறதோ அதை நீக்கி விடுறது. புரியுறதா? கட் பண்றது, வேரோட எடுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பிரதஹேத விசித்யைஹி. ஏ ஏதாப்யாம் வாசனா விருத்தி பவதி. அப்போ
இந்த ஏதாபியாம் இவை இரண்டு நாள் என்ன ஆயிடுறது எந்த வில்லேகிதா அப்படின்னு சொன்னாரோ அகங்காரமானது மீண்டும் தலை ஓங்கி அதோடைய ஆதிக்கம் அதிகமாகிறது என்று புரிந்து கொள். அப்போ விபரீத பாவனா அதிகமாக ஏற்படுது என்றால் அப்போ இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு செக் பண்ணு. விபரீத பாவனா அதிகமாக அல்லது வாசனாவானது அதிகமாக ஏற்படுறது என்றால் அதை என்ன பண்ண வேண்டும்? ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஏதோ ஒரு பிஸியா வேலை பண்ணிட்டு இருக்கேன், அல்லது நிதித்தியாசனத்துக்கு நேரம் இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணணும்? அதனால என்ன பண்ணணுமா? சிந்தையா கிரியையா பகிகி, சிந்தையா பகிகி கிரியா. இப்போ இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, சிந்தையா எந்த விஷயத்தில் அல்லது எது சம்சார அனுபவத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, வாசனாவை தூண்டுறதுக்கு எது காரணமா இருக்கு? இவை இரண்டும். அந்த இரண்டு எப்படி இருக்கிறது? ஒண்ணு வந்து சிந்தையா அல்லது விஷய அனுசிந்தனம், இன்னொன்னு வந்து கிரியாகா. ஒண்ணு வந்து இன்டர்னலா இருக்கிறது, சிந்தையா கிரியையா பகி, கிரியையா உள்ள மனசுக்குள்ள திருப்பி 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 பல பல விஷயங்களை, நான் அப்படி பண்ணியிருப்பேனோ, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, சே நான் அந்த காலத்துல அப்படி பேசிட்டேனே, அப்படி பேசுறதுலன்னா இப்போ வேற மாதிரி இருந்திருக்குமே, சே வருங்கால நான் அடுத்த வருஷம் என்ன ஆக போறதுன்னு தெரியல, எல்லாம் இது எனக்கு எப்படி இருக்கு, இப்படியே ஃபுல் டே பிஸியா இருக்கலாம் யோசிச்சுட்டேன் இல்லையா, நிறைய ஹர்ட் இருக்கும், நிறைய கில்ட் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் திருப்பி 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 மனசுல வந்து என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது வரும், சில நேரத்துல ராத்திரி தூக்கம் வராம இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்ப இதெல்லாமே சிந்தையானுக்குள்ள ஏற்படும், ஏன்னா இதெல்லாம் உள்ள போய் பதிஞ்சிருக்கிறது. புரியல் தான். அப்படி இல்லையா, கிரியையா பகிஹி, பகிஹி எக்ஸ்டர்னலா என்ன பண்றோம், அதுக்கு நாளைக்கு என்ன பண்ண போறோமோ, இப்ப என்ன பண்ணுவேனோ, இப்ப இதை இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு டோட்டலா பிஸியா இருக்கிறது. இவை இரண்டும் என்ன புரிஞ்சுக்கோ, ஏதாபியம் வாசனா விருத்திஹி, விருத்திஹி இருக்கு, விருத்திஹி இருக்கு. இங்க விருத்திஹி, விருத்திஹினா அதோடைய வளர்ச்சி, அதோடைய புஷ்டித்தனம் ஆகிறது, அது வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுன்னு அர்த்தம். விருத்திஹி அப்படின்னா எண்ணத்தை குறிக்கிறது, இங்க அதை குறிப்பிடலை. எதனால அகங்கார வாசனா அதிகப்படுறது, புஷ்டி ஆகிறது, பல பலம் ஆகிறது அப்படின்னா, ஏதாபியாம், ஏதாபியாம் எது? விஷய அனுசிந்தனம், காரிய பிரவருத்தி. புரியுறதா? இது ரெண்டும், இதை இது ரெண்டும் சம்சாரத்துக்கு அல்லது அகங்கார வாசனாவுக்கு காரணமாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. அதனால ஹே எதிஹி பண்றக்கூடியவன், எதிஹினா சன்னியாசின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. இங்க யாரு யாரு இந்த பயிற்சியில ஈடுபட்டிருக்காளோ, ஞான யோகத்தில் முழுமையாக யாரு வந்திருக்கிறார்களோ, அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? இந்த இந்த சம்சார பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய, அப்படிப்பட்ட விபரீத பாவனாவை ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டையும் பிரதஹேத, அதை விழித்து விடு. புரியுதா? அதை முழுமையாக அறுத்து எரிந்து விடு அப்படின்னு இந்த விஷயத்த எதை சொன்னாரோ, சம்சார பந்த விசித்தியை தத்வயம் பிரதஹேத்யதி வாசனா ருத்திரேதாபியம் சிந்தையா கிரியையா பகி அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்த கன்க்ளூட் பண்றோம். இப்போ நம்ம 315-16 சேர்த்து படிப்போம். ताभ्यां प्रवर्धमानासा सूते संस्कृतिमात्मनः त्रयाणां चक्षयोपायः सर्वावस्थासु सर्वदा सर्वत्र सर्वतः सर्वम् ब्रह्ममात्रावलोकनैः सद्भाववासनाद्धार्ढ्यात् तत्रयं लयमश्नुते अद्भुतम् 315-316 ரொம்ப அருமையான ஸ்லோகம். அப்போ தாப்யாம் பிரவர்த்தமானாஹ, பிரவர்த்தமானாஹ சா சா சா
அந்த சாவா சா என்ன சா ஏதோ ஒரு பாஷையில சா சா சான்னு யூஸ் பண்ணுவான் கேட்டிருக்கேன் நான் எந்த பக்கம் தெரியல பேசும்போதே ஓகே சா ஃபைனலா சா 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 அப்படின்பா ஓகே இது அந்த சாலா இல்ல தாபியாம் என்ன தாபியாம் இவை எவை சிந்தா இங்க சிந்தான்னு சொல்லும்போது அனுசிந்தா கிரியா எதை பேசினோமோ அல்லது எண்ணங்கள் பலவிதமான உலகிய ஃபேமிலி பத்தி என்னெல்லாம் என்ன வரும் நமக்கு சும்மா கேட்டகரைஸ் பண்ணி பாருங்களேன் முதல்ல இந்த உடம்ப பத்தின எண்ணங்கள் வரும் மனசு பத்தின எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும் புரியுதா பாடி மைண்ட் அப்புறம் என்னது அடுத்தது என்னது க்ளோசஸ்ட் ஃபேமிலி குடும்பம் அதை பத்தின எண்ணங்கள் ஓடும் அதுக்கப்புறம் என்னது அடுத்தது நியரஸ்ட் கனெக்டடு ப்ரொஃபஷன் எந்த வேலை பண்ணிட்டு இருக்கோமோ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோமோ எப்படி வேலை முன்னாடி ரிட்டையர் இருந்தா பண்ணிருந்த வேலையை பத்தி ரிட்டையர் ஆகி கூட சில பேர் நிறைய இப்ப பண்றா அப்போ இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலையை பத்தியும் இல்லையா ப்ரொஃபஷன் அப்புறம் என்னது கடைசியா இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு எனக்கு இதெல்லாம் சம்பாதிச்சு அதெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன் இது எப்படி பண்றது அது எப்படி பண்றது அப்படின்னு பொசஷன் என்னெல்லாம் நம்மளதுன்னு வச்சுட்டு இருக்கோமோ சொத்து பத்து ஆஸ்தி அது எப்படி பண்றது இது பண்ண அப்போ பொசஷன் ப்ரொஃபஷன் ஃபேமிலி பாடி மைண்ட் இந்த அஞ்சு தவிர என்ன மேக்சிமம் இதுக்குள்ளதான் இருக்கு இல்லையா அப்போ இந்த விஷயம் எல்லாம் மனசுல போட்டு என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு நான் அப்பா அப்படிங்கிற ரோல் விஷயத்துல வந்து நான் அப்பா அப்படிங்கிற எண்ணத்துல அதிகமா மனசை செலுத்துகிறேனோ அப்பா என்கிற அகங்காரம் பூஸ்ட் ஆகுது அம்மா அப்படின்னு யோசிக்கும் போது அம்மா என்கிற அகங்காரம் பூஸ்ட் ஆகுது பையன் எந்தெந்த ரிலேஷன்ல இல்ல வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த ரிலேஷன் நம்ம யோசிக்கிறோமோ அந்த விஷயம் பூஸ்ட் ஆகுது வளர்ச்சி அடைகிறது நரிஷ் ஆகிறது அந்த வாசனை புரியுதா இது எல்லாம் என்ன சிந்தையா அனுசிந்தையா மனதில் எந்த மாதிரி எண்ணங்களுக்கு அதிகமாக எண்ணம் இடம் கொடுக்கிறோம் டெலிபரேட்டா பண்ணுவோம் சிலவட்டு என்ன ஆயிடுறது அந்த எண்ணம் அதுவா ஓடிடுது இப்ப கிளாஸ் கேட்கும் போதே என்ன ஆயிடும் ஏ போயிடும் பார்த்துட்டுதான் இருப்போம் அப்படியே அப்படியே பார்த்துட்டு இருப்போம் ஆனா மனசு எங்கேயோ போயிடும் இது நமக்கு ஜபம் பண்ணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேற ஏதாவது கேட்கும் போது ஒரு இடத்துல ஒரு அளவுக்கு மேல ஒரு இடத்துல ஒரு விஷயத்துல கவனத்தை வைக்க முடியல இல்லையா அப்ப நேச்சுரலா மனசு எதுல ஈடுபட்டிருக்கு எல்லா விஷயமான சிந்தால ஈடுபட்டிருக்கு புரியுதா அதை கேட்ச் பண்ண டெலிபரேட்டா அதை ஹேண்டில் பண்ணணும் அதிகமாக அப்படி பண்ண விடாமல் அதுக்கப்புறம் நேச்சுரலா என்ன வெளியில இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி ஒன்ஸ் ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன்னா ஃபுல்லா பண்ணிடுவேன் இது நல்ல நல்ல விஷயம் அது பாசிட்டிவான விஷயம் ஆனா என்ன இதை வந்து பண்ணிட்டே இருப்பது எனக்குன்னு நேரம் கிடையாது அப்போ தாபியாம் பிரவர்த்தமான பிரவர்த்தமான அது வளர்ச்சி அடையாது சா சானா என்ன சானா அகங்கார மமக்கார வாசனா புரியுதா சாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அகங்கார மமக்கார வாசனா அதுக்கு சா அப்படின்னு போட்டார் புரியுதா அப்போ இந்த அகங்காரம் மமக்கார வாசனா அதிகப்படுவதனால ஆதிக்கம் அதிகமாகுவதனால புரியுதா என்ன ஆயிடுறது சம்ஸ்ருதி சூதே ஆத்மனா இல்லையா நம்ம 315 முதல் வரி பார்த்துட்டு இருக்கோம் சம்ஸ்ருதி சூதே சம்ஸ்ருதி ஆத்மனா அப்ப என்ன ஆயிடுறது இப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வாசனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக ஏற்படுறதோ மனதில் என்ன ஆயிடுறது சம்சாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்பாவா நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு இருக்கேனோ அங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன அடி வரணுமோ விடும் நம்ம சொன்ன பேச்ச கேட்க மாட்டா நம்மள கவனிக்க மாட்டா இதெல்லாம் இருக்கிறது இல்லையா என்ன பண்றது இல்ல என்ன பேசுறது இல்ல என்ன கேட்கறது இல்ல இதெல்லாம் எல்லா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் நேச்சுரலா என்ன ஆயிடும் எல்லா விதமான சம்சாரம் அம்மம்ம ஓவர் பவர் ஆகுதுனால அதோடைய ஆதிக்கம் அதிகம் ஆகுதுனால நேச்சுரலா அதற்கான என்ன சம்சாரமோ அது கண்டிப்பா அடி கடைக்கும் நமக்கு அனுபவம் இருக்கு இல்லையா
அப்போ எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ் அதனால மனசுல சஞ்சலம் ஏற்படுறது கவலை ஏற்படுறது எல்லாம் அதனால வந்துட்டு இருக்கிறது புரியுறதா அதனால ஒரு டென்ஷனா இருக்கிறது வரியா இருக்கிறது மூட் ஆஃப் ஆகிறது இதெல்லாம் எதோடைய வெளிப்பாடு சம்சாரத்துடைய வெளிப்பாடு புரியுறது இல்லையா அப்போ இதெல்லாம் யாருக்கு சூதே அப்படின்னா இதெல்லாம் உற்பத்தி ஜென்ரேட் ஆகிறது சம்சார வாசனாவானது ஜென்ரேட் ஆகிறது அல்லது சம்சார எண்ணங்கள் ஜென்ரேட் ஆகி மனசை சஞ்சலப்படுத்தி டிஸ்டர்ப் படுத்துறது புரியுறதா யாருக்கு இது ஆத்மனஹா ஓ ஆத்மாக்கு சம்சாரமா இங்க ஆத்மனஹா அப்படின்னா யாருன்னு போட்டுக்கணும் சச்சிதானந்த ஆத்மா இல்ல இங்க மைண்ட்னு போட்டுக்கணும் மைண்டில் எல்லா விதமான எனக்கு எனக்கு அப்படின்னு இந்த அகங்காரம் நான் மைண்டுன்னு சொல்றேன் இல்லையா அந்த இடத்துல இதை ஆத்மனஹான்னு போட்டுக்கணும் வெளியில மிச்ச வாழ்க்க கிடையாது சரியா அதனால என்ன இதை பேலன்ஸ் பண்ணணும் அதை கட்டுப்படுத்தணும் ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் எப்படி டாக்டர் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் வந்து டெய்லி வாக்கிங் போகும் கரெக்டா டயட்ல இருக்கோம் என்ன கரெக்டா இந்த டயத்துக்கு சாப்பிடுங்கோ இதெல்லாம் சாப்பிடுங்கோ இதெல்லாம் சாப்பிடாதீங்கோ என்ன இந்த மாதிரி இவ்வளவு நேரம் கரெக்டா தூங்கிடுங்கோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கோ அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க ஓகே டாக்டர் இது மிஞ்சியோ சடனா இப்படி வந்துருத்துன்னா என்ன பண்ணணும் இப்படி வந்துருத்துன்னா ஒரு மாத்திரை எழுதி கொடுக்குறேன் அதை நீங்க போட்டுக்கோங்க சரியா அப்போ இப்படி இதெல்லாம் தெரிஞ்சு கூட அதுக்கு மேலேயும் வந்து அகமம வந்து அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி என்ன அதோடைய வளர்ச்சி அதிகமாகி சம்சாரமானது ஏற்படுறதுனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன டேப்லெட் என்ன டேப்லெட்டா ஒரே டேப்லெட் தான் பிரம்ம தத்துவமசி பாவயாமி அது எப்படி சொல்றாரு இப்போ சத் பாவனா அப்படிங்கிற சத் வாசனா சத்பாவ வாசனா அகமம எப்படிப்பட்ட வாசனா ஜீவபாவ வாசனா என்ன டேப்லெட் அதை நிவர்த்தி பண்றதுக்கு சத்பாவ வாசனா அல்லது சத்வாசனா என்னது சத்வாசனா சத்து சத்துன்னு சொல்றீங்களே எது சத்து எது சத்தா எது சத்தோ எது சத்தோ எது பிரம்மனோ எது பிரம்மாத்மாவோ இது என்னுடைய ஸ்வரூபமோ அந்த வாசனையை அதிகப்படுத்து அதுதான் டேப்லெட்டு அப்படி அந்த வாசனை மயமா அதிகமா இருந்ததுன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நம்ம என்ன செய்தாலும் என்ன என்ன பாதிக்காதது இந்த உலகம் என்னை டச் கூட பண்ண முடியாது புரியுதா த்ரயாணாம் சக்ஷய உபாயா த்ரயாணாம்னா மூணு என்ன பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது வரி 315 க்ஷயோபாய க்ஷய உபாய த்ரயாணாம் என்ன த்ரயாணாம் மூணு என்னது என்ன மூணு ரெண்டு பத்தி படிச்சோம் என்ன ரெண்டு விஷய அனுசிந்தனம் சிந்தான்னு பார்த்தோம் அப்புறம் கிரியா காரிய பிரவிருத்தி அப்படின்னு பார்த்தோம் கர்ம பிரவிருத்தி மூணாவது என்னது மூணாவது சா என்ன சா அகங்கார மமக்கார வாசனா இந்த மூணுத்தை கட்டுப்பாட்டில் அல்லது க்ஷயம் பண்ணி அல்லது அதோடைய ஆதிக்கம் அதிகமா இல்லாத அளவுக்கு எனக்கு அது தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வைக்கிறதுக்கு என்ன உபாயம் க்ஷயா க்ஷயம்னா அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கும் அதை கம்மி பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்றதுக்கும் என்ன வழி அப்படின்னா சர்வ பிரம்ம மாத்திர அவலோகனை எங்க சர்வமன் பிரம்மாத்திர அவலோகனை 316 முதல் வரி அப்ப என்ன அர்த்தம் பிரம்மத்தை தவிர வேறொரு விஷயம் வேறொன்னு கிடையாது பிரம்மன் மட்டுமே இருக்கிறது என்று உணர்வது இது ஞானம் இருப்பது பிரம்மனே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம கொஞ்சம் கிளாஸஸ் முன்னாடி போய் பார்த்தேன்னா இந்த பிரம்ம விசாரத்தை நம்ம டீட்டெயிலா பண்ணினோம் மகா வாக்கிய விசாரத்துக்கு முன்னாடி தத்பத விசாரம்னு பார்த்தோம் ஜெகத் காரணம் பிரம்ம
எது காரணம்னு பார்த்தோம், எப்படி காரியம்னு பார்த்தோம், பிரம்மன்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இருக்கிறது சத் பிரம்ம வஸ்து மட்டுமே, புரியறது இல்லையா. அப்போ எது உண்மை, எது சத்து, எது சத்தியம் அப்படின்னா பிரம்மன். இப்போ சர்வலோகைஹி எல்லா அவலோகனைஹி, அவலோகனை அப்படின்னா உணர்வு அப்படிங்கிற விஷயத்தை நன்கு புரிந்துக்கோ. பிரம்ம மாத்திரமே, சர்வ பிரம்ம மாத்திரமே. என்ன சொல்றார் கிருஷ்ணர் கீதையில, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி நோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இருக்கிறது ஏக வஸ்து பிரம்மன், அப்படிப்பட்ட வஸ்து தான் நான். அப்போ மிச்ச உலகம்னு சொல்றது என்னது, உலகம்னு சொல்றது வேர்ல்டுங்கிறது என்னது, வேர்டு எல்லாம் எடுத்துருங்கோ, வெறும் நாம ரூபமே இல்லையா. நதி இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறது, குளம் குட்டை ஆறு இதெல்லாம் என்னது, ஜலம் மட்டுமே, ஜலம் மாத்திரம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி என்ன ஜகத் அப்படின்னு சொல்லும் போது, சரீரம் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் பிரம்ம வஸ்து மட்டுமே இருக்கிறது. அதை அதை உணரு, மீண்டும் மீண்டும் அதை எண்ணிப்பார், அதை மீண்டும் மீண்டும் கொண்டு வா. எப்படி கொண்டு வரணும், சர்வ அவஸ்தாகா, எல்லா சிச்சுவேஷன்லயும் எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் எல்லா சூழ்நிலையிலையும் பிரம்ம அவலோகனை, பிரம்மன் மட்டும்தான் இருக்கிறது, அந்த பிரம்ம வஸ்து அகம். அப்புறம் சர்வதா, சர்வதான எல்லா நேரத்திலும் எல்லா காலங்களிலும். அப்புறம் என்ன, சர்வத்ர எல்லா இடத்திலும், சர்வதா எல்லா வழிகளினாலும், புரியுறதா. இப்படி அதான் சொல்ற சர்வாவஸ்த சர்வதா சர்வத்ர சர்வதா எப்பொழுதும் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, சர்வ அவஸ்தாக எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்துலையும் எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லா நேரங்களிலும் எல்லா வழி மூலியமாகவும் எப்படிப்பட்ட நம்ம எது பண்ணாலும் பிரம்ம மாத்திர அவலோகனை, இருக்கிறது பிரம்ம வஸ்து மட்டுமே, அந்த பிரம்ம வஸ்து நானு, எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது, புரியறது இல்லையா. அப்போ இந்த உலகம் இது எல்லாமே என்னது, இது வெறும்ன மித்யா தோற்றம், புரியுறதா. இதற்கு பேரு சத்வாசனா, நான் யாரு அப்படிங்கிற விஷயம் என்னது, அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற விஷயத்தை எண்ணி எண்ணிப்பா. அதனால என்ன சொல்றாரு, சத்பாவ வாசனையா தார்டியாத், தார்டியாத் தார்டியாத் அப்படின்னா எப்படி சத்பாவனா வாசனா. இப்ப எப்படி வந்து வாசனா மயமா என்ன ஆகணும், நான்கிறது வந்து ஸ்பான்டேனியஸா எஃபோர்ட்லெஸ்ஸா அகம் பிரம்ம. இப்ப எப்படி இருக்கு, நான்கிறது வந்து அயம் ஜீவஹா அப்படின்னு இருக்கிறது, புரியுறதா. அதுக்கு நேர் என்ன, பிரம்ம வாசனா சத்பாவனா வாசனா என்னது, அயம் பிரம்ம அஸ்மி. அதற்கு பேரு சத்பாவ வாசனையா தார்டியாத், தார்டியாத் அப்படின்னா ஃபர்ம் உறுதி அப்படின்னு. இது இருக்கு இன்னொன்னு வந்து ஸ்பான்டேனியஸ் எஃபர்ட்லெஸ் தான் நான்கிறது வந்து. இப்போ எப்பெல்லாம் வந்து நமக்கு நான்கிற விஷயம் தேவையோ இம்மிடியட்டா அது அவைலபிளா இருக்கிறது. எது தார்டியம் எது வந்து எஃபர்ட்லெஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வண்டி ஓட்டுற ஆஸ்பெக்டில் வந்து, டூ வீலர் டிரைவ் பண்ணுற ஆஸ்பெக்டில் வந்து என்னது, எப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா அது ஸ்பான்டேனியஸாக இருக்கிறது டிரைவிங் விஷயம் இல்லையா. ஏன் உட்காந்துட்டு நேச்சுரலாக என்ன பண்ணுறோம், நேச்சுரலாக பண்ணிடுறோம். அங்கே உட்காந்துட்டு எப்படி இப்போ வந்து வண்டியை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை, புரியுறது இல்லையா. எப்படி அந்த விஷயம் வந்து சகஜமாக ஸ்பான்டேனியஸாக எஃபோர்ட்லெஸ்ஸாக நமக்கு அவைலபிளாக இருக்கோ, நான்கிற விஷயம் அப்படி இருக்க வேண்டும். அதற்கு பேரு தார்டியம், அதற்கு பேரு நிஷ்டா. அது எப்படி பண்ண முடியும், அலர்ட். ஞானம் ஞானத்துக்கு பிறகு ரொம்ப அலர்ட்டான வாழ்க்கை அதுதான் நிதித்தியாசனம், புரியுறதா. ஒரு ஒரு எண்ணத்தையும் செக் பண்ண, எங்க விழுன்றது அதிகமா எதுலையும் போய் மாட்டிக்காம
அப்படியே ஜாகிரதையா இருக்கணும். தத்ரயம் லயம் அஸ்மதே, அப்படி இருப்பதனால் என்ன ஆயிடுறது, நான் பிரம்மன் என்கிற சகஜமாக இருப்பதுதான் சகஜ சமாதி. புரியுதா? சகஜ சமாதின்னு நிறைய கேட்டிருப்போம் இல்லையா, சமாதி பத்தி எல்லாம் வேற இடத்துல படிக்கும் போது. இதுதான் உண்மையான சகஜ சமாதி. அகம் பிரம்ம அப்படிங்கிற பரிபூர்ணமான ஞானம்தான் ஸ்பான்டேனியஸா எது அவைலபிளா இருக்கிறதோ, தத்ரயம் லயம் அஸ்மதே, அப்படி பண்றதுனால இந்த விகேவி, எது விகேவி, விகேவினா என்னது, விஷய அனுசிந்த கேனா காரிய விருத்தி அல்லது கிரியா விருத்தி, அடுத்த வி வந்து என்னது, வாசனா. இந்த விகேவி லயம் அஸ்மதே, அது முழுமையாக க்ஷீணம் பண்ணப்பட்டது, அது முழுமையாக ரிமூவ் பண்ணப்பட்டது, அது எனக்கு இனிமே தொந்தரவு கொடுக்கல, அல்லது விபரீத பாவனை ரஹிதா, எந்த விதமான விபரீத பாவனா ஏற்படாத அளவுக்கு லயம் அஸ்மதே. எதனால, சத்பாவனையா, எது சத்பாவனையா, பிரம்ம மாத்திர அவலோகனைஹி, நான் பிரம்மன், நான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன், நான் தான் சத்து, நான் தான் சித்து, நான் தான் அனந்தமாக இருக்கின்றேன், அப்படின்னு எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா வழிகளினாலும் அகம் பிரம்ம அகம் பிரம்மங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் அதை கொண்டு வந்து உழன்றதுனால என்ன ஆயிடுறது, இந்த சா விஷய அனுசிந்த இந்த கிரியாவானது என்ன ஆயிடுறது, இது வந்து லயம் அஸ்மதே, அதோடைய வீரியம் குறைந்து அது நேச்சுரலா என்ன பண்றது, அகம் பிரம்ம அகம் பூர்ணகாங்கிறது வந்து நேச்சுரலா அந்த பலனை நம்மளால அனுபவிக்க முடியறது. புரியறதா, எப்படி அது அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோம். 317 क्रियानाशो भवेत् चिन्ता, क्रियानाशे भवेत् चिन्ता, नाशोऽस्माद्वासनाक्षयः, वासनाप्रक्षयो मोक्षः, वासनाप्रक्षयो मोक्षः, सा जीवन्मुक्तिः तिरिष्यते, साजीवन्मुक्तिरिष्यते. அப்போ இந்த சகஜமாக அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற விஷயம், நான் என்கிற விஷயம், பிரம்ம அவலோகனைஹி அப்படின்னு சொல்ற விஷயம், சகஜமாக எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த இத்தனை நேரம் பேசின விஷயத்தை கன்க்ளூட் பண்றது. என்னது, கிரியாநாஷகா, கிரியாநாஷகா, எது கிரியாநாஷகா, எந்த கிரியாவை பத்தி நம்ம பேசினோமோ இல்லையா, அந்த எல்லா விதமான செயல்பாடு அதிகமான கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் இல்லையா, அதை நாசம், நாசம்னா அதை தேவையான அளவுக்கு குறைத்து கட்டுப்பாட்டில் வைத்து அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லாமல் எல்லா விஷயத்திலேருந்து விட்ரா பண்றது. புரியுறதா? அப்ப என்ன ஆயிடுறது, ஆரம்பத்துல என்ன சொல்லுவோம், எல்லா விதமான தர்மமான ஈடுபடு, அந்த கர்மத்தையே நன்னா பண்ணு, நன்ன யோகமாக அதை நன்ன சரியான பாவனையோட நல்ல பண்புள்ள எல்லா கர்மத்தையும் நன்னா பண்ணு, பரோபகாரம் அதிகமாக பண்ணு, காயிக வாச்சிக்க மானசிக்க கர்ம நன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன, ஒரு டயத்துக்கு மேல என்ன சாதன சதுஷ்டய சம்பத்த அதிகாரி அப்படி வந்து இந்த தகுதி எல்லாம் வந்த பிறகு என்ன பண்ணணும், எல்லா கர்மத்தையும் விடு, கொஞ்சம் கொஞ்சமா ஞான யோகத்துக்கு அதிகமாக நேரத்தை செலுத்து, சிரவண மரண நிதித்தியாசனத்தில் அதிகமாக நேரத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் என்ன, இந்த சகஜம் அல்லது இந்த ஸ்பான்டேனியஸா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கறது நிஷ்டையான பிறகு தேவைப்பட்டா திரும்பியும் என்ன வேணா கர்மம் பண்ணலாம், அது ஆப்ஷனல். ஆரம்பத்துல கர்மா மேண்டேட்டரி, அப்புறம் விட்ரா பண்ண பிறகு இந்த ஞான யோகமானது நிஷ்டையான பிறகு தேவைப்பட்டா லோகக்ஷேமத்துக்காக அந்த கர்மத்தை பண்ணலாம். புரியுதா? இது வந்து சரி, இப்ப வந்து என்ன சொல்றார், கிரியா நாசகா, இப்ப நிதித்தியாசன காலத்துல எல்லா விதமான கர்மத்திலிருந்து நமக்கு
தேவையான அளவுக்கு விட்ரா பண்ணிட்டு சிந்தானபி நாஷஹா பவே அப்படி கர்மத்திலிருந்து அதிகமா விலகி இருக்கிறதுனால நேச்சுரல் என்ன ஆயிடுறது அதை பத்தின எண்ணங்கள் குறையிறது அனுச்சிந்தனம் குறையிறது இது அப்படியே திருப்பி கூட போட்டுக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து சிந்தா அனுச்சிந்தனம் அந்த கவலையானது அந்த வரியானது அந்த விஷயம் இந்த விஷயம்ங்கிற எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குறைச்சிண்டு பிரம்ம அனுசந்தானம் பிரம்ம விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுறோமோ நேச்சுரலா கிரியாவும் குறைந்துவிடும் கர்மாவும் குறைந்துவிடும் சோ விஷய அனுச்சிந்தனம் அதையும் அது குறைக்கிறதுனால கிரியா குறையிறது கிரியா குறையிறதுனால விஷய அனுச்சிந்தனம் குறையிறது விஷயம் 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 சொன்னதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுறக்கூடாது விஷயம் அப்படின்னா என்ன அர்த்தம் விஷயம் அப்படின்னா எல்லா விதமான உலகிய விஷயம் எதெல்லாம் வந்து சப்த ரூப ஸ்பரிச ரச கந்தம்னு சொல்லப்படுறதோ எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ் அதுக்குள்ள போட்டுருந்தோம் அப்போ கிரியா குறையிறதுனால சிந்தா குறையிறது சிந்தா குறையிறதுனால கிரியா குறையிறது இவை இரண்டும் குறைந்ததுனால நேச்சுரலா என்ன ஆயிடுறது அகங்கார மமக்கார வாசனா குறைந்து விடுகிறது லயம் அஷ்ணுதேன்னு சொல்லப்படுறது இல்லையா வாசனா பிரக்ஷயா அது எப்படி சொல்றாரு அப்போ முழுமையாக இந்த வி கே வி சொன்ன இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வாசனா பிரக்ஷயா பிரக்ஷயா அப்படின்னா முழுமையாக அது க்ஷீணமாகி விடுறது புரியுதா பிரக்ஷயா க்ஷயம் பிரக்ஷயம் நன்கு புரியுதா அப்போ எந்த விதமான தடை இல்லை எதற்கு ஞான பலத்துக்கு எந்த விதமான தடை இல்லை அதை எப்படி குறிப்பிடுறது அதுதான் மோக்ஷா அல்லது ஜீவன் முக்தா புரியுறதா மோக்ஷா ச ச ஜீவன் முக்தா அப்போ இங்கேயே இப்போவே இந்த ஞானத்தின் ஞானம் ஞான பலத்தினால் ஜீவன் முக்தனாக இருக்கின்றான் எல்லா விஷயத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றான் புரியுறதா ஞானி நிஷ்டா ஜீவன் முக்தா அந்த ஞான பலன் எந்த தடை இல்லாமல் இந்த ஞானம் எப்பொழுதும் ஸ்பான்டேனியஸா எஃபர்ட்லெஸ்ஸா அவைலபிளாக இருக்கிறது காரியம் செய்த விவகாரத்துல இருந்தாலும் விவகாரம் இல்லைனாலும் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஜீவன் முக்தா இது உச்சதே அப்படி இந்த ஞான பலத்தை அனுபவிக்கிறான் அகம் அந்த பூர்ணத்துவமானது நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் ஆகிறது எல்லா விதமான சம்சாரம் அகம் மம அப்படிங்கிற வாசனை எல்லாம் முழுமையாக இதெல்லாம் கட்டுப்பட்டு இதெல்லாம் மீண்டும் தலை ஓங்காத அளவுக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் செய்யப்பட்டது புரியுதா முழுமையான வாசனை எதனால சத்பாவ வாசனையா புரியுதா சத்பாவ வாசனையா அகம் பிரம்ம அஸ்மி அப்போ படிச்ச படிப்ப திருப்பி 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 எண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்தரா வந்து டெவலப் பண்றோம் 318 சத்வாசனா ஸ்பூர்த்தி விஜ்ரும்பனே சத்வாசனா ஸ்பூர்த்தி விஜ்ரும்பனே சதி சத்வாசனா ஸ்பூர்த்தி விஜ்ரும்பனே சதி வ்யசௌ விலீனப்யஹமாத்விச திவாசனா அசௌ விலீனப்யஹமாத்விவாசனா அதிப்ரக்ருஷ்டாப்யருணாப்ரபாயாம் விலீயதே சாதுயதா தமிஸ்ரம் அப்போ எப்படி வந்து என்ன சத்பாவ வாசனையா சொல்லிட்டு இருக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா அப்போ அந்த சத்பாவ வாசனா அல்லது சத்வாசனா அப்படிங்கறத வந்து எப்படி அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால் நேச்சுரலா அகமம என்கிற விபரீத வாசனாவானது எப்படி குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுக்கிறார் 318, 19, 320 சரி அப்போ என்ன பண்ணணும் மைண்ட வந்து பிஸியா வச்சுக்கணும் இத்தனால் பிஸியா வச்சுட்டு இருக்கோம் அதையே கண்டினியூ பண்ணணும் என்ன உலகிய விஷயத்தில் இல்லாமல் மனசை படிச்ச விஷயத்தில் அகம் பிரம்ம அஸ்மி எவ்வளவு படிச்சிருக்கோம் எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு என்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லி பெரிய லிஸ்டே ஒரு ஒரு வேர்டா குறிக்கிறது எல்லாம் என்னை குறிக்கிறது இல்லையா இல்லையா பிரம்ம லட்சணம் என்ன ஆத்ம லட்சணம் என்ன அதனால் என்னுடைய லட்சணம் என்ன இப்படின்னு சொல்லப்படுறது இது எல்லாமே மீண்டும் மீண்டும் மனசில் எண்ணிப்பார் மனசில் மனசை அதுல பிஸியாக வை
சாஸ்திர விஷயத்தில் சாஸ்திர எண்ணங்களாக மீண்டும் மீண்டும் அதில் அதில் ஈடுபடுறதுக்கான நேரத்தை கொடு. புரியுதா? சில நேரத்துல வயசாயிடுதுன்னா நைட்டு தூக்கம் வராது. எழுந்த உடனே என்ன பண்ணணும், எழுந்துட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டு நான் தூக்கம் வரல பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ மட்டும் நல்லா தூங்குறியே, எனக்கு இப்ப அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் பண்ணாம, அல்லது எப்படி ஏன் தூக்கம் வரலங்கிற விசாரத்தை விட்டுட்டு என்ன பண்ணலாம், படிச்ச ஸ்லோகம், தெரிஞ்ச விஷயம், கேட்ட விஷயம் நேச்சுரலா மனசுல கொண்டு வரலாமே, நல்லா ஐடியா எல்லாம் நல்லா தானே இருக்கு இல்லையா? அப்போ சத்வாசனா ஸ்பூர்த்தி, பிரம்ம வாசனா ஸ்பூர்த்தின பிரகாசத்தை குறிக்கிறது. ஸ்பூர்த்தி எப்படி, சத்வாசனா அல்லது பிரம்ம வாசனா ஆத்ம வாசனா விஜ்ரும்பணே சதி. விஜ்ரும்பணே ஸ்பூர்த்திங்கிறது பார்க்கலாம், ஸ்பூர்த்திங்கிறது எதை குறிக்கிறது, வெளிச்சத்தை குறிக்கிறது. இந்த பிரம்ம வாசனா என்கிற வெளிச்சத்து மூலியமாக அகம்மம என்கிற இருளை அப்படிப்பட்ட வாசனாவை நீக்கிவிடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமையிறது. அப்போ என்ன பண்ணணும், பிரம்ம வாசனாவை என்ன பண்ணணும், சத்வாசனாவை என்ன பண்ணணும், சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், அது பிரம்மஸ்வரூபத்தை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ்னா பிரம்மன், சத் வாசனா பிரம்ம வாசனா. விஜும்பனே சதி, விஜும்பரணே சதி அப்படின்னா என்ன, வேதாந்த வாசனாவை வளர்த்திக்கொள், புஷ்டிப்படுத்திக்கொள். எப்படி இந்த வளர்ப்பு பண்ண முடியும், யாரு பண்ண முடியும் இல்லையா? குரு கூட சேர்ந்து பண்ணலாமா, இல்ல குரு குரு மட்டும் பண்ணினா போதுமா, எப்படி பண்ணணும், யாரு பண்ணணும் இல்லையா, நான் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டும். எப்படி அதை பண்ண வேண்டும், எப்படி இதை வளர்த்தி வளர்த்திக்கணும், இந்த விஷயத்தை எப்படி திருப்பி திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னா என்ன, திருப்பி திருப்பி கிளாஸ கேளு, டைம்லாம் எப்பெல்லாம் இருக்கிறதோ வகுப்பு கேளு, வகுப்பு கேட்காத நேரத்தில் அதை எழுதின விஷயத்தை பாரு, எப்பெல்லாம் எழுத முடியுமோ எழுதிவிடு. புரியுறதா? எழுத எழுதின விஷயத்தை திரும்பி படி இல்லையா, திருப்பி திருப்பி இந்த விஷயத்தில் அனுச்சிந்தனம் பண்ணு, இதை அனுச்சிந்தனம் பண்ணு. ஸ்வரூப அனுச்சிந்தனம் அதான் பிரம்ம அனுசந்தானம், ஸ்வரூப அனுசந்தானம். இந்த விஷயத்தையே திருப்பி திருப்பி விசாரம் மூலியமாக மனதில் கொண்டு வா. நான் யாரு பண்ணணும், நான் தான் பண்ணணும். ஓ நீங்க பண்றீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, நான் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரும் அதை பண்ணணும். ஏன்னா இது எது மட்டும் பண்ணணும்னு சொல்ல போற அடுத்த ஸ்லோகத்துல, புரியுறதா? அதுக்கு காலம் இருக்கிறது, கர்ம பிராரப்தம் முடியற மட்டும் பண்ணணும்னு சொல்ல போறாரு, புரியுறதா? அப்போ சதி விஜிரும்பனே சத்வாசனா ஸ்பூர்த்தி, அப்படி மீண்டும் மீண்டும் இந்த படித்த விஷயத்தை கொண்டு வர்றது மூலியமாக, இத புஷ்டி பண்றது மூலியமாக சத்வாசனா என்ன ஆயிடுறது அப்படிங்கிற ஸ்பூர்த்தி, அப்படிங்கிற வெளிச்சத்தினால, புரியுறதா? எல்லா விதமான மெக்கானிக்கலா அனாத்மா விஷயம் நமக்கு வந்துட்டு இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யப்படுறது, சத்பாவனா இந்த அறிவினால், இந்த விஷயத்தினால் நீ அதை நீக்கி இதை கொண்டு வருது மூலியமாக. அகமாதி வாசனா அசௌ விலீன, அகமாதி அகங்கார மமகார வாசனா, அந்த வாசனா எல்லாம் அசௌ விலீன, இது எல்லாமே அது அது எல்லாமே க்ஷீணம் ஆயிடுறது, அது எல்லாமே க்ஷயம் ஆகிவிடுறது. இவையெல்லாம் புரியுறதா? எப்படி, யதா அருண பிரபாயாம் தமிஸ்ரா சாது விலீயதே, எப்படி பிரகாசம் அல்லது அருண பிரபாயம்னா எப்படி சூரிய உதயத்தினால் இருளானது முழுமையாக நீங்கி விடுகிறதோ, புரியுறதா? தமிஸ்ரா அப்படின்னா இருள், டார்க்னஸ் குறிக்கிறது. எப்படிப்பட்ட இருள், இன்டென்ஸ், ஆழமா, ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கக்கூடிய என்ன அதி பிரதிஷ்டா, அப்படிப்பட்ட இருள் முழுமையாக சாது விலியதே, டோட்டலா அது நீங்கி விடுறது இல்லையா? அதே போல சத்பாவனா சத்வாசனால பிரம்ம அகம் அப்படிங்கிற பிரம்ம தத்துவமசி பாவ யாத்மனின்னு சொன்னார் இல்லையா, அந்த விஷயத்து மூலியமாக இந்த அகங்கார மமகார வாசனாவை முழுமையாக நீக்கி விடுவாயாக. அதே விஷயத்த கண்டினியூ பண்றோம் 319. தமஸ்தம காரியமனர்த்த ஜாலம்
तमस्तमकार्यमनर्थजालम् नद्रिश्यते सत्युदिते दिनेशे तथा द्वयानन्दरस रसानुभूतौ नैवास्ति बन्धो न च दुःखगन्धः दिनेशे उदिते सति तमः न दृश्यते दिनेशः दिनेशेन अर्थं दिनेश अप्डिना सूर्यन् सूर्यनोदय उदि சூரியன் உதிப்பதனால் அதிலேந்து ஏற்படக்கூடிய பிரகாசத்தினால் தமஹ ந திருஷ்யதே தமஹ அப்படின்னா இருள் முழுமையாக நீங்கி விடுவதல்லவா தமஹ ந திருஷ்யதே அப்படின்னா அப்போ இப்போ அந்த அப்படி காரியம் அப்படி ந திருஷ்யதே இங்க தமஹ அப்படிங்கிறது இருளை குறிக்கிறது இருளிலேந்து ஏற்படக்கூடிய விளைவுகளும் எப்படி நீங்கி விடுகிறதோ இருளினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது எப்படி நீக்கப்படுகிறதோ தமஹ காரியம் புரியுதா என்னது என்னது விருளிலிருந்து ஏற்படக்கூடிய விஷயம் என்ன ந திருஷ்யதே அது இருப்பதில்லை என்னது அனர்த்த ஜாலம் அனர்த்த ஜாலம்னா என்ன அர்த்தம் இங்க இருளினால் ஏற்படக்கூடிய விளைவு எது ஃபார் எக்ஸாம்பிள் போய் டங்குன்னு இடிச்சுக்கிறது இல்ல ஒரு குழிக்குள்ள விழுந்துடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன உதாரணம் எதை குறிக்கிறது எல்லா விதமான கஷ்டங்களை பெயின் துக்கங்களை குறிப்பிடுறது அப்போ அஜ்ஞானம் அஜ்ஞானத்தினால் ஏற்படக்கூடிய அதோடைய விளைவாக ஏற்படக்கூடிய எல்லா விதமான துக்க துயரங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நீக்கப்படுகிறது எதனால் ததா அத்வய ஆனந்த ரச அனுபூதௌ எப்படி அத்வய ஆனந்தம் இப்படி இந்த இங்க திருஷ்யதே சத்யுதிதே தினேஷ பார்த்தோம் இல்லையா ததா அத்வய ஆனந்த ரச அனுபூதே எப்படி இந்த சத் சத் வாசனால அகம் அத்வயம் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படிங்கிற வாசனால நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவினால என்ன ஏற்படுறது ஞான பலன் அனுபூதி அகம் பூர்ணஹா அப்படிங்கிற அந்த ஞான பலன் அகம் பிரம்ம ஞானத்தினால ஏற்படக்கூடிய அந்த சாந்தி மனசுல பிரதிபலிக்கிறது அல்லவா அந்த சுதந்திரமான அகம் சுதந்திரஹா பிரம்மஸ்வரூபா அப்படிங்கிற ஞானத்தினால அந்த பரமானந்தம் நேச்சுரலா மனசுல எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா அந்த சாந்திய அனுபூத்தின்னு குறிப்பிடுற ஞான பலத்தை குறிப்பிடுற இங்க பிரம்மனை அனுபவிக்கிறது சொல்லல ஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியாது ஸ்வரூபம் அறிவு அதை புரியறது மூலியமாக ஏற்படக்கூடிய சாந்தி மனசில் தோன்றுகின்ற அந்த நிம்மதி அந்த சுதந்திர அந்த ஆனந்த பாவனா அனுபூதி அப்படி ஏற்படுறது இல்லையா அதனால என்ன ஆறுது பந்த நைவ அஸ்தி நச்ச துக்க கந்தா எப்படி இருள் இருளினால் ஏற்படக்கூடிய விளைவு எல்லாமே நீக்கப்படுகிறதோ அகம் ஆனந்த அத்வய ஸ்வரூபத்தினால எல்லா விதமான பந்தம் பந்தம்னு ஒண்ணு கிடையாதுன்னு புரிஞ்சுட்டு எனக்கு என் நான் எதுலையும் பந்தப்பட்டவனாக இருந்ததில்லை இப்பவும் இல்லை நச்ச துக்க கந்தகா துக்கங்கிற ஒரு ஒரு கந்தகா துக்கங்கிற ஒரு ஒரு ட்ரேஸ் ஒரு விஷயம் கூட இருக்காது எனக்கு நான் துக்கப்பட்டிருக்கிறேன் நான் எனக்கு கஷ்டம் வந்துருமோ துக்கம் இருந்ததே இப்படி எல்லாம் எதுவும் எனக்கு கிடையாது ஏன் நான் சத்பாவனா வாசனையா அகம் பிரம்ம அஸ்மிதி ஞானேன ஏவ அப்படின்னு சொல்றாரு பர்தரா என்ன சொல்றாருங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஓம்